ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்துவதற்கு தகுந்த நேரம் இது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். யூடியூபில் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க தூண்டுபவரை முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபையா இணைந்திருக்கிறார். சுபையா, விவரம் என்ன? வழக்கை பொறுத்து பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர், யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்பான வழக்கில் ஊடகவியலாளர் பிலிக்ஸ் தேராளம் சேர்க்கப்பட்டுள்ளார். ஏனென்றால் சவுக்கு சங்கரினுடைய அந்த அவதூறு கருத்துக்கள் அடங்கியதாக கூறப்படக்கூடிய பேட்டி ரெட்பிக்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலம் வெளியானது. இந்த ரெட்பிக்ஸ் நடத்தும் ஊடகவியலாளர் பிலிக்ஸ் தேராண்டு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் காவல்துறை தன்னை கைது செய்யப்படக்கூடும் என்ற அஞ்சிய பிலிக்ஸ் தேராள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதி குமரேஸ் பாபு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி ஏராளமான யூடியூப் சேனல்கள் தேவையில்லாத சில கருத்துக்களை ஈடுவதாகவும், அந்த யூடியூப் சேனலை கட்டுப்படுத்தக்கூடிய நேரம் தற்போது வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் அளிக்கக்கூடிய வரக்கூடியவர்களை விட அந்த நேர்காணல் எடுக்கக்கூடியவர்கள் அவர்களை தேவையில்லாத சில கேள்விகளை எழுப்பி அவர்களிடமிருந்து தேவையில்லாத வார்த்தைகளை வரவழைத்து இது போன்ற செயல் ஈடுபடுவதால் நேர்காணல் எடுக்கக்கூடியவர்களையும் முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு வார காலத்துக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளார். இந்த வழக்கில் கோவை போலீசார் அடுத்த வாரம் 13 தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுபையா. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.